டாக்டர் கலைஞர் கல்வி அறக்கட்டளை ஏ வெங்கடேஷ்குமார் நினைவு அறக்கட்டளை இணைந்து நடத்திய இளைஞர்கள் வாழ்வு ஏற்றம் பெற நடைபெற்ற இலவச வேலைவாய்ப்பு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாம் தென்காசி குற்றாலம் அருகில் கொடிக்குறிச்சி யூஎஸ்பி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. இலவச வேலைவாய்ப்பு முகாமில் 50 மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி மாவட்டம் திமுக மாநில வர்த்தகர் அணி துணைத் தலைவர் டாக்டர் எஸ் ஐயாதுரை பாண்டியன் சிறப்பாக செய்திருந்தார். திராவிட முன்னேற்ற கழக மாநில வட்டக்கணக்கு துறைத்தலைவர் டாக்டர் எஸ் ஐயாதுரை பாண்டியன் அவர்கள் தலைமை உரையாற்ற வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டாக்டர் கலைஞர் கல்வி அறக்கட்டளை ஏ வெங்கடேஷ்குமார் நினைவு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இலவச வேலைவாய்ப்பு முகாம் இருக்கு. ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு முன்பு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்த யுஎஸ்பி கல்வி குழுமத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரி திருமதி எஸ் சகாய செல்வமேரி அவர்களே, யுஎஸ்பி கல்வி நிறுவனத்தின் தலைவர் அன்பு சகோதரர் திரு யு செல்வராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய யுஎஸ்பி கல்வி நிறுவனத்தின் கலை அறிவியல் கல்லூரி மகளிர் கல்லூரிய முதல்வர் டாக்டர் எஸ் கயற்கனி அவர்களே, நன்றியுரையாற்றிருக்கின்ற ஏவிகே மெமோரியல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் ராமச்சந்திரன் அவர்களே, ஏவிகே இன்டர்நேஷனல் ரெசிடென்சி சீனியர் செகண்டரி ஸ்கூலுடைய முதல்வர் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களே, என் அருமை சகோதரர் மைதீன் அவர்களே, மற்றும் இங்கு வேலைவாய்ப்பினை பெறுவதற்காக வருகின்றிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, பத்திரிகைத்துறை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள் பொறுமை காத்து வெளியே நிற்கின்றார்கள். அந்த பொறுமை காத்தவர்கள் நன்றி கூறியதுடன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிறதற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இது மேடையில் நிறைய நேரம் பேசுவதற்கு எல்லோரும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சுருக்கமாக 2 நிமிஷத்தில் முடிச்சுக்கிடுதேன். அக்டோபர் மாதம் 22 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், வருங்கால முதல்வர், கழக தலைவர்களுடைய ஆணைக்கு இணங்க கழக செயலாளர் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒரு சிறப்பான வேலைவாய்ப்பு முகாமை சங்கரன் கோவில் நடத்தினோம். இதில் இருப்பது சில பேர் கலந்து கொண்டிருக்கலாம். அப்படி நடத்துகின்ற போது அந்த வேலைவாய்ப்பு முகாமை கழக தலைவர்கள் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். அவர்கள் கூறிய ஒரே கருத்தை மட்டும் எங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த முகாமில் வேலை கிடைத்தவர்கள் நான் தென்காசி பக்கம் வரும் பொழுது எனக்கு அந்த நீங்கள் துறைக்கு வைத்த காணொலி காட்சி துறைக்கு வைத்த நிகழ்ச்சியில் எனக்கு வேலை கிடைத்தது என்று சொன்னால் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார். அதனை தொடர்ந்து கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் ஏழை எளிய இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு முகாமை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டதின் பேரில்
எந்த கட்சி பாகுபாடு இன்றி சாதி சமுதாயம் பாகுபாடு இன்றி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த கழகத்திலிருந்து பல முன்னணி நிர்வாகிகள் வந்திருந்தாலும் அவர் வெளியேதான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இது கட்சி நிகழ்ச்சி அல்ல, மாறாக சமுதாய பணியை செய்ய காத்திருக்கின்றோம். இந்த கொரோனா நேரத்தில் பஞ்சம் ஏற்பட்டது, இப்போ பஞ்சம், வேலைக்கு பஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டாவது முறையாக, அதாவது கிட்டத்தட்ட 4000 பேர் கலந்துட்டு இருந்தாங்க சக்கர கோயிலில், கிட்டத்தட்ட ஒரு 1700 பேருக்கு வேலை கிடைச்சிச்சு. மீதி இருக்க அப்ளிகேஷன்லாம் எங்களுடைய முதல்வர், அதாவது திரு சுப்பிரமணியன் இருக்கட்டும், ராமச்சந்திரன் இருக்கட்டும், எங்கள் மேனேஜர் ஆனந்தா இருக்கட்டும், பூதப்பாண்டியன்லாம் ஒன்றிணைந்து அந்த மீதி இருக்க அப்ளிகேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சாங்க. கிட்டத்தட்ட 1752 அப்ளிகேஷன் தனிமைப்படுத்தணும். வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சோம், ஏதோ வேலையை கொடுத்து போனோம் இல்லாமல் அந்த ரெக்கார்டிங் மெயின்டைன் பண்ணோம். கிட்டத்தட்ட 1852 அப்ளிகேஷனை வச்சுட்டு அதுக்கு ஒரு குரூப் ஆரம்பித்தாங்க, வாட்ஸ்அப் குரூப். அவங்களுக்கு இந்த இடத்துல இன்னைக்கு வேலை வாய்ப்பு நடக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கோம். அதுலேயும் சில பேர் வந்திருக்கலாம், தெரியாது வந்திருக்கலாம். என்ன சொன்னா, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது எனது சமுதாய கடமையாக கருதுகின்றேன், ஏதோ ஆரம்பித்து வச்சு போனோம்னு இல்லை. திரு செல்வராஜ் முன்னிலையில் இங்கே ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க, இங்கே தேர்ந்தெடுக்கப்படாதவர்களை மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு முகாமை தென்காசியில் எடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுவும் முடியலையா, அடுத்த கட்டமா, அதாவது வேலை வாய்ப்பு முகாம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த கல்வி நிலையம், அருமையான ஒரு சுற்றுச்சூழல், முத்தால மறிகள, கிளைமேட் ரொம்ப பிரசண்டான கிளைமேட். இப்படி கிளைமேட்டை யாருமே பார்த்துருக்க முடியாது, எல்லாரும் இந்த கிளைமேட்டை பார்த்து எங்கிருந்து இல்லாமல் வராங்க. ஆனால் நம்ம அதோட அருமை பெருமையை தெரிஞ்சிருக்கமான்னு அப்படிப்பட்ட கிளைமேட்டு, அழகான ஒரு பிரிட்டிஷர். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கடையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல நடத்தும்னு நினைச்சேன். நான் முதல்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணது, அவர் வந்து ஒரு தினகரனுடைய பத்திரிகை நிருபராக இருந்தாலும் சகோதரர் மைதி, இந்த சமுதாயத்தில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறவர்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவார், உண்மையாக இருக்கிறவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நிருபர்கள் என்ன பட்டம், அப்படி ஒரு நல்ல மனிதர் மைதி. அவர்கிட்ட சொன்னேன், நமக்கு ஒரு இடம் வேணும் நடந்ததுக்கு. நான் திமுக மாநில வருத்த அணிக்கு துணைத்தலைவராக இருக்கேன், கட்சி சாயம் பூசப்படும், ஆனால் இந்த கட்சி ஒரு சாயம் இல்லாமல் நடந்ததுன்னு சொன்னேன். அவர் திரு இந்த யுஎஸ்பி கல்லூரியுடைய தலைவர் திரு செல்வராஜிடம் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அவங்க வந்து இந்த இதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் அவரை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தேன். அவளை அழகாக வரவேற்று செல்வராஜை விட திருமதி சகோதரி எஸ் சகாய செல்வமேரி வந்து நிச்சயமாக நடத்திக்கோங்க, இது சமுதாயப்படி ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தாங்க. அதாவது கொடுக்கறதுல ரெண்டு விதம் இருக்குது, சரியான வழியில் கொடுக்கும், இன்னொன்று வந்து சந்தோஷப்பட்டு கொடுக்குறது. அந்த சந்தோஷப்பட்டு கொடுத்ததின் விளைவாகத்தான் இன்னைக்கு இந்த கிளைமேட்டோட அழகான கிளைமேட்டாக இருக்கு. என்னுடைய அதாவது நிறைய பேருக்கு உதவி செய்திருப்போம், எனக்கு உதவி செய்தவர்கள் என் வாழ்நாள் இருநாள் வரை மறந்ததில்லை, மறக்க போவதில்லை. எனவே இந்த யுஎஸ்பி கல்லூரி, அதாவது இந்த நிறுவனம் சமுதாய பணியில் வந்து இப்போ நல்ல, அதாவது பணம் இருந்து முக்கியம் இல்லை, நம்மகிட்ட காசு இருக்கலாம், நான் வாங்குறதுக்கு கடை இருக்காது. அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணி கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு வேலை, அது உண்டு பண்ணவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அதனால் இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும், சமுதாய பணி ஆற்ற வேண்டும் என்று எல்லா நல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். முதல்வர் வந்து, அதாவது இன்றைக்கு குற்றாலத்தில் வந்து யாருமே குடிக்க விடுஞ்சிருக்காங்க, அதாவது அவ்வளவு ஆர்ப்பரிக்கான் தண்ணி, அவ்வளவு பெரிய அறிவு செஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அது மாதிரி வரவேற்பு ஆர்ப்பரித்தார்கள். இந்த மண்ணில் பிறந்ததற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்குது, அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் அந்த சமுதாய பணியை நானாக இருக்கட்டும், இது சகோதரி செல்வராஜா இருக்கட்டும், சகோதரி சகாய செல்வமேரியா இருக்கட்டும், எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடுகின்றோம்.
அதாவது 60 முன்னணி நிறுவனங்களிலிருந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு பிரதிநிதிகள் வந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் என் மனதார வரவேற்று அவர்கள் என்னுடைய நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த கம்பெனியில வேலை வாய்ப்பு இருந்தால் கூட மனம் ஒவ்வொன்று வர வேண்டும். பணம் இருந்தால் மட்டும் யாரும் வந்துட மாட்டாங்க, வேலைக்கு விரும்பி வரணும். அப்படி வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அதாவது இந்த கிராமப்புற மாணவர்கள் வந்து பிராக்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பட் தியோரிட்டிக்கலா கொஞ்சம் வீக்கா இருக்கும். நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், அதாவது லாஸ்ட் டைம் சந்திர கோயில்ல வேலை வாய்ப்பு போக நடத்தும் போது நான் பசங்கள்ட்ட கேட்டவன் வேலை கிடைச்ச பாட்டு இந்த சார் கொடுக்கல அப்படின்னாங்க. என்ன காரணம்னு, அதாவது பிஇ படித்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாங்க. இன்னைக்கு பிஇ எம்இ படித்தவங்களுக்காக பிரத்யேகமும் ஒரு 10 நிறுவனம் வந்து வர வச்சிருக்கோம். நீங்க தான் அந்த வேலை வாய்ப்பு உங்களுடைய திறமையை பயன்படுத்தி வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, கொடுக்கறதுக்கு ரெடியா ரிசீவ் பண்ணுற இடம் சரியா இருக்கும். நம்ம ரிசீவ் பண்ணணும் அந்த வேலையை. நம்ம என்னதான் உடம்புக்கு சேர்ந்த உடனே இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கால இருந்து ஊசியை வரவழைச்ச நம்ம உடம்பு ஏத்துக்கிட்டு அந்த இன்ஜெக்ஷனை. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் தயங்காம அன்பு சகோதர சகோதரனை கேட்டுக்கிட்டது, எந்த வேலை வாய்ப்பா இருந்தாலும் முதல் வேலையில சேருவோம். இந்த வேலையை பார்த்துட்டு இதை விட பெட்டரா வேலையை தேடுவோம். என்னை பொறுத்தவரை ஒரே கம்பெனியில 33 வருஷம் ஒரு சாதாரண ஒரு சர்வேயரா கம்பெனி அந்த கம்பெனியில சேர்ந்தேன். 1983 அந்த கம்பெனியை விட்டு ரிட்டையர்ட் ஆகும் போது, ரிட்டையர்ட் வாலண்டியரா வரும் பொழுது அசிய பிரசிடண்டா வந்தேன். 13 வருஷ காலம் அந்த கம்பெனியோட 10,000 கோடி கம்பெனியோட பிரசிடண்டா பணியாற்றிருக்கேன். ஸோ அந்த பிரசிடென்ட் பதவி அடைவதற்கு அந்த கம்பெனியை முன்னேறுவதற்கு எதையெல்லாம் இழந்திருப்போம் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும், அல்லது நான் எதை இழந்தேன் நீ பிரசிடண்டா இருக்க வரேன்னு கேட்டால் மாற்றிட்டுருக்கேன், அதையெல்லாம் இழந்து நான் பிரசிடண்டா வர தயார் இல்லைன்னு. அவ்வளவு பெரிய இழப்பு இருந்தால் தான் ஒரு இடத்தை அடைய முடியும். நான் உங்களை அந்த இழப்பெல்லாம் இழக்க சொல்லலை. இங்கே வந்துட்டு அந்த கம்பெனி நிறுவனத்தில் அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி 1452 பேருக்கு அங்கே வேலை கொடுத்தேன். நாங்கள் ஒரு 2000 பேராவது வேலை பெற்றேன். நாங்கள் பேர் சந்தோஷமாக இருக்கும். அங்கே தலைவர் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு நாளில் எங்கேயோ ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது நீங்கள் அன்னைக்கு அந்த வேலை வாய்ப்பில் எனக்கு வேலை கிடைச்சி இப்போ நல்லா இருக்குன்னு சொன்ன அதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை இந்த கல்வி குடும்பத்தை தலைவர் செல்வராஜ் அவர்களதும், செயலாளர் சகாய செல்வமேரி அவர்களதும், கலைஞர் கல்வி அறக்கட்டளை சார்பாகவும், வெங்கடேஷ்குமார் நினைவு அறக்கட்டளை சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.